கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக்ஸ் வந்து ஷேர் பண்ணி. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னோட லைஃப் ஸ்டைல், அப்புறம் வந்து நிறைய ஷாப் ரிவ்யூஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் என்னோட மேரேஜ் வீடியோ, என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே கூட நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ என் லைஃப்பில் நடக்கிற நெக்ஸ்ட் அப்டேட் அதை உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வ்ளாகு. எங்களோட கப்பல் சேனல் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி வெள்ளைக்கானே டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் என் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்து கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ் கைஸ், நம்ம வந்து வளவளன்னு பேசாமல் டைரெக்டாக வந்துட்டு விஷயத்துக்குள்ளே வந்து போயிடலாம். எஸ் ஐ எம் கரண்ட்லி ப்ரெக்னென்ட். அதனால தான் நீங்கள் வந்துட்டு நிறைய இந்த ஷாப் ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துக்க மாட்டீங்க. ஒரு 5 months, 5 to 6 months என்னால் வந்துட்டு எங்கேயுமே ட்ராவல் பண்ணி எங்கேயுமே வந்து வெளியில் போய் எடுக்க முடியல. ஷாப்லாம் வந்து போனோம்னா அங்கே ஸ்டெப்ஸ்லாம் வந்து இருக்கும், ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஏறக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அது அந்த ஒரு ரீசன், அந்த ரீசன்ஸ்னால தான் நான் வந்து ஷாப் ரிவ்யூஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக வீட்டிலே இருந்து என்னென்ன வீடியோஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் கரண்ட்டாக என்ன மந்தில் இருக்கேன், என்னென்னலாம் இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் நான் வந்து கோ த்ரூ பண்ணேன் இப்படின்றது எல்லாமே அப்கமிங் வ்ளாக்ஸில் டீட்டெயிலாக வரப்போகுது. அதே மாதிரி நான் என்னோட பார்ட் மட்டும் தான் நான் அதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஒப்பீனியன்ஸ், நான் ஃபேஸ் பண்ணது, நான் கோ த்ரூ பண்ணது இதெல்லாம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். கப்பல் சேனல்லையும் விசிட் பண்ணி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஒப்பீனியன்ஸ், அவங்க வந்துட்டு என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, நான் என்னென்னலாம் வந்து காமெடி பண்ணேன் அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. கப்பல் சேனலோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ் கைஸ், இது வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாமே நான் வந்துட்டு என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் என்னோட மேரேஜ் டேட் ஆகட்டும், மேரேஜ் வீடியோஸ் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு ட்ரிப் போகிறது இந்த மாதிரி பந்தக்கால் வீடியோலேருந்து மொத்தமாக நான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி இது என்னோட லைஃப்பில் நடக்க போகிற நெக்ஸ்ட் அப்டேட். ஸோ அதுவுமே அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வ்ளாக். இன்னொரு கொஞ்சம் மந்த்ஸ்க்கு நம்மளோட வ்ளாக்ஸில் வந்து அதிகமாக வரப்போகிறது ப்ரெக்னென்சி கண்டென்ட்ஸ் தான். அது போக நான் வந்துட்டு ஷாப் ரிவ்யூஸுமே வந்து இப்போது வந்து வெளியில் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ பம்ப் தெரிய ஆரம்பித்ததுலேருந்து முன்னாடி வச்சு ஒரு பயம் இருக்கும். லைக் 5 to 6 months வரைக்கும் எனக்கு பம்பே தெரியலை. ஸோ அதனால் யாராவது தெரியாமல் இடிச்சிட்டா கூட என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நான் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷான பிளேசஸ் தான், டி நகர் அந்த மாதிரி. ஸோ அதனால் எதுக்கு அது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பேக் டு ஃபார்மாக நான் நிறைய வந்து ஷாப் ரிவ்யூஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. அதெல்லாம் அப்கமிங்கில் வந்து வரும். பட் அதிகமாக வந்து ப்ரெக்னென்சி கண்டென்ட்ஸ் வந்து வரும். ஸோ உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்ட்லி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய விஷஸ், உங்கள் ஜேர்னியும் வந்து ஹாப்பியாக போகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ எஸ் கைஸ், இந்த வ்ளாகோட நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு மெமரி. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாமே வந்து நான் டாக்குமெண்ட்டாக வந்து கேப்சர் பண்ணி வ்ளாகாகவும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்கமிங் வ்ளாக் சீக்கிரமாகவே வருது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் என்கிட்ட வந்து வேறு ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 30 days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு நானாக கெஸ் பண்ணுறேன். அப்பப்போ தான் இந்த ஒமற்ற மாதிரி நாசியாலாம் வந்து இருக்குது. ஸோ அப்பப்போ தான் இந்த நாசியாலாம் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் எப்படி இருப்பாங்க வாந்தி எடுத்துக்கிட்டு அப்படிலாம் வந்து இல்லவே இல்லை சுத்தமாக. ஸோ ஒரு டவுட்டில் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஒருவேளை வந்து கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. இன்னும் யாருமே எழுந்துக்கல. ஸோ நைஸாக நான் வந்துட்டு சந்தோஷோட ஸ்டூடியோ ரூமுக்கு வந்து வந்துட்டேன். எல்லாமே தூங்கிட்டுருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:12 ஆகுது. இன்றைக்கி டே வந்து 29 May. ஸோ இன்றைக்கி தான் நான் உன்னை எடுக்க போகிறேன். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இந்த ஒரு தான் வாங்கியிருக்கேன். யூரின் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். படபடான்னு இருக்குது. இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்ற மாதிரி இந்த கிட்ட பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க.
ஸோ நானும் வந்துட்டு ரொம்ப நாளாக டெஸ்ட் எடுத்து ஏமாந்து போயிட்டு எனக்கு வந்து இருக்கலாம்ன்ற ஒரு கெஸ்ட்லாம் வந்து எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஓகே எடுத்துடலாமா? ஓகே நான் வந்து ஃப்ரேம் அதை மாற்றிட்டேன். ஒரு வாய் மூச்சு வாங்குது. ஸோ வந்து இப்போது எடுத்து பார்த்துடலாம். நான் வந்து எடுக்கிறது வந்து இந்த வழியால் வந்து கேப்சர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது லைஃப் டைம் மெமரி. நான் வந்து இதை அப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசில்லை. நான் வீடியோ எடுக்கிறேனோ வீடியோ போடுறேனோ இல்லையோ கண்டிப்பாக நான் எடுத்து வச்சுப்பேன். ஸோ லெட்ஸ் கோ. டோட்டல் எவ்வளோ ட்ராப்ஸும் மறந்து போயிடுது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் 3 ட்ராப்ஸ். கையெல்லாம் நடுங்கு. சரிப்பா டார்க்காக இருக்கு. ஐயோ தெரிய மாட்டேங்குது. தெரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் இப்படி வந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி கிட்ல கூட லைட்டம் காமிச்சிச்சு. ரொம்ப டார்க்காக இருக்கு. ஜாலியாக இருக்கு. அப்போ ஆல்ரெடி எனக்கு வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதனால தான் எனக்கு அப்போ நாசியாக மட்டும் இருக்குது போல். எங்கள் அம்மாலாம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லைக் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மூச்சு வாங்குறதும் நாசியாக மட்டும்தான் எனக்கு இருக்குது. இந்த வாமிட் எடுக்கிறது அப்புறம் நிறையா இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து இல்லவே இல்லை சுத்தமாக. அப்புறம் வயிறு வந்து அங்கங்கே கொஞ்சம் வலிச்சிச்சு. அதனால தான் நான் வந்து பயந்துட்டு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேனே. இல்லைன்னா அதெல்லாம் கூட தனியாக எடுத்திருப்பேன். அதெல்லாம் எடுக்க முடியல எனக்கு. அப்போல்லாம் தோணலை. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவில் டேட்டெலாம் ஞாபகம் வச்சுட்ருப்பாங்க. நான் இன்றைக்கி போன மாதத்தை வந்து பீரியட்ஸ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். முக்கியமாக இப்போ வந்து சந்தோஷ் கிட்ட வந்து சொல்லணும். இப்போயே எழுப்பி சொல்லிடலாமா இல்லை எழுந்திருக்கட்டுமான்னு பார்த்துட்ருக்கேன். நானே இதுலேருந்து ஹாப்பியாக இருக்கேன். நானே கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா போய் சொல்லலான்னு இருக்கேன். செம்ம ஜாலியாக இருக்குது. இப்போ எப்படி வயிற்றுக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கோன்றதில் கற்பனையில் ஓடிட்டுருக்கு. ஸோ 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 ஹாப்பி. இஸ் என்னோட ரொம்ப ஹாப்பியஸ்டான டே தான். லவ் யூ. இப்போ பைத்தியம் ஆகிட்டேன். ஓகே நான் ஃபஸ்ட்டு போயிட்டு போயிட்டு சந்தோஷ் கிட்ட போய் காட்டுவோம். ஓகே அம்மா. ஓகே இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தொடு. எது தொடுறியோ அதுதான் உனக்கு வந்து காமிக்கப்படும். இன்னும் வந்து காட்டப்படாது. ஓகேவா?
நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். இதில் வந்து பழைய கிட்டு இருக்கு, ஒரு புது கிட்டு இருக்கு. நீ புது கிட் தொட்டுட்டேன்னா நீ அதை பார்க்கறதுக்கான சான்ஸ் அவன் கிடைக்கும், இல்லை நான் காட்டவே மாட்டேன். பழசு காமிச்சிடலாமா? அந்த இதுல எவ்வளவு லைட்டான நம்ம உடனே ஒரு 2 days எடுத்ததுனால இப்போ செம்ம டார்க், செம்ம 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 டார்க். இதான் ஈக்குவல் ஈக்குவல் டார்க். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றதை நாங்கள் லைனாக வந்து ஷூட் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் எப்போ போடுவோம்னு எங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா May 29, 2024 இதை தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போவோம் எப்படியும், அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வரும். பை.